வணக்கம், இது ஆர்டி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தீபாவளி டூர்ல தீபாவளியின் போது செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஜீரணத்துக்கு உதவக்கூடிய ஒரு மருந்து. தீபாவளி லேகியம் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனுடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அது செய்ய முடியாதவங்க, ஈஸியா செய்யணும்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சுக்கலாம். இதுக்கு பேரு சுக்கு வெல்லம். சுக்கு வெல்லம் செய்ய தேவையான பொருட்கள், சுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நியர்லி வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 கிராம் இருக்கும். ஜீரகம் 1 டீஸ்பூன், 5 மிளகு, 1/2 டீஸ்பூன் ஓமம். ஓமம் வந்து வீட்டில் இருந்தா சேர்த்துக்கலாம். 5 ஏலக்காய், 5 கிராம்பு. ஸ்வீட்டுக்கு பனவெல்லம் எடுத்திருக்கேன், நியர்லி 1/4 கப்பு, 50 கிராம். உருக்கின நெய் ஒரு 1-2 டீஸ்பூன் தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, முதல்ல அம்மியிலையோ அல்லது அந்த கல் அதில் வச்சோ நம்ம இதை வந்து பொடிச்சுக்கலாம். ரொம்ப பொடிக்க வேண்டாம், ஓரளவுக்கு தட்டி வச்சா போதும். சுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான, நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயமான விஷயம், சுக்குடைய தோலை வந்து கொஞ்சம் சீவிக்கணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், பட் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம சுக்கோட தோலை சீவிடலாம். ஏன்னா தோலை நீக்கிட்டு தான் நம்ம சுக்கை வந்து சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி தோலை சீவியாச்சு. இதை டக்குனு நல்ல ஒரு அம்மியிலையோ இல்லை நீங்கள் ஒரு கல் வச்சோ ஒரு பேப்பரில் வச்சு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில் போடணும். இப்படியே போட்டோம் அப்படின்னா மிக்ஸோடைய பிளேடு வந்து இது கொஞ்சம் டேமேஜ் பண்ணும். ஸோ இதை வந்து நல்லா தட்டிட்டு பொடியாக்கிக்கலாம். சுக்கை நான் நல்லா அம்மியில் வச்சு தட்டியாச்சு. இப்போ இந்த மிக்ஸியோட ஜாரில் போட்டு சுற்றிக்கலாம். சுக்கை மட்டும் போட்டு ஒரே ஒரு சுற்றி எடுத்தாச்சு. இப்போ இது கூட மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொடியாக்கிடலாம். எல்லா பொருளையும் நல்லா அரைச்சாச்சு. ஸோ இது வந்து ஒரு குட்டி சல்லடை. இது ரொம்ப ரொம்ப நானாக தேடிட்டு இருந்து எனக்கு இப்போ தான் கிடச்சது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸில் வாங்கினேன். இது வந்து வெறும் மருந்து சலிக்கிறதுக்கு மட்டும்தான். ஏன்னா நம்ம மாவு சலிக்கிற சல்லடை பயன்படுத்தணும் அப்படின்னா மருந்து வாசனை வந்துடும். ஸோ இது செப்பரேட்டாக மருந்து சலிக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கிறது. இதில் கொட்டி இப்போ இதை வந்து நல்லா நீட்டாக சலிச்சிடலாம். அந்த சுக்கில் இருந்த திப்பிலாம் போயிடும், அந்த நார் அதெல்லாத்தையும் இது எடுத்துரும். இல்லாட்டி நார் வந்து நமக்கு சிக்கும் தொண்டையில். இதை அப்படியே சலிச்சுட்டு அந்த பொருளோட நம்ம பனவெல்லத்தை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சலிச்சாச்சு, நல்ல மணமாக இருக்குது, அப்படி ஒரு வாசனை அது. ஆக்சுவலி இது மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கப்பி. இதை நீங்கள் ஒரு 2 தடவை கஷாயம் வச்சு குடிச்சிக்கலாம். இதை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு 2-3 தடவை வெள்ளத்தோடு சேர்த்து கஷாயம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இது கூட பனை வெள்ளத்தையும் சேர்த்துருவோம். பனை வெள்ளத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் இன்னொருக்கா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிக்க வேண்டியதான் நெய்யை சேர்த்து. வெள்ளத்தோடு சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. ஸோ அப்போ இது கூட நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, உருக்கின நெய், நம்ம வந்து அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உருக்கின நெய் போட்டு இப்போ குட்டி குட்டி உருண்டையாக பிடிக்கலாம். அடுப்பில் வச்சு கிளறலாம் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் நமக்கு இந்த வேலை முடிஞ்சிடும். நமக்கு இதில் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுக்கினுடைய தோலை சீவுறது மட்டும்தான். மற்றபடி டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதாவது தீபாவளி சமயத்தில் வீட்டு பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்ல வேலை இருக்கும். நம்ம வந்து எண்ணெய்கிட்டே நின்று பட்சணம் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் வயிற்ற பிறட்டுற மாதிரியான சூழல் இருக்கலாம். அப்போ இந்த டயத்தில் நாம் காலம்புற வெறும் வயிற்றில் இந்த மாதிரி ஒரு உருண்டை ஒரு சின்னதாக எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அதை குழந்தைகள் வந்து போக வர நம்ம தீபாவளி பட்சணத்தை எடுத்து சாப்பிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து இது காலம்புரை வெறும் வயத்தில் கொடுக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தது அப்படின்னா ரொம்ப குட்டி உருண்டையாக கொடுக்கலாம், ஒன்றும் பண்ணாது. அந்த காரம் வந்து சுக்கு காரமும் கிராம்பு காரம் லைட்டாக இருக்கும், அதுக்கு மட்டும் காரம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி இது வந்து நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் யார் வேணாலும் காலம்புரை சாப்பிடலாம். வெறும் வயத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா பலன்கள் ஜாஸ்தி. தீபாவளி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் வயத்தில் ஒரு குட்டி உருண்டை சாப்பிட்டுக்கலாம். ஸோ உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இதில் நெய் விட்டாச்சு, போரும். இந்த அளவுக்கு நெய் இருந்தால் போகிறோம். ரொம்ப பெரிய உருண்டையாக வேண்டாம். ஒரு இலந்த பழம் சைஸு, குட்டி இலந்த பழம் இருக்கும் இல்லையா, நாட்டு இலந்த பழம், அந்த சைஸுக்கு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சா போகும். இந்த அளவுக்கு இருந்தால் போகும். ஸோ சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே வச்சு அருமையாக தீபாவளி லேகியம் செய்ய முடியாதவங்களுக்கு சுருக்க செய்யக்கூடிய ஒரு மருந்து செஞ்சாச்சு. நியர்லி ஒரு 25 இந்த சைஸ் உருண்டை கிடைக்கும் நம்ம போட்ட அளவுக்கு. ஸோ நீங்களும் அழகாக இதை சாப்பிட்டு உங்களுடைய ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க தோழிகளே. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.